யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருங்க எல்லாருக்குமே இந்த பாஷோடைய வணக்கம். இன்றைக்கி நான் சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் கோணமூலை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இயற்கை முறையில் வந்து வைத்தியம் கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அல்சர் அப்புறம் பைல்ஸ் மூட்டு வலி இந்த மூணுக்குமே வந்து வைத்தியம் கொடுத்துட்டுருக்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். வணக்கங்கய்யா. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகேங்கய்யா, நீங்கள் அந்த பைல்ஸு அப்புறம் அல்சருக்கு மூட்டு வலிக்கு வந்து மருந்து கொடுக்குறதா கேள்விப்பட்டோம். ஆ சரி. ஸோ சரி, அதை பற்றி கேட்டு போகலான் தான் வந்தோம் நாங்கள். ரைட் ரைட், வந்ததுக்கு நல்லது. வாங்க சொல்லுங்கள். இப்போது அல்சருக்கு மருந்து கொடுத்துட்ருக்குறீங்க. அல்சர்னால் என்ன? அல்சர்னால் வந்து உடல் சூடு. மெயின் காரணம் அதுதான். இரவில் வந்து நைட்டில் ரொம்ப நேரம் கண் முழித்து டிவி பார்க்குறது இந்த மாதிரி வேலைகள். அதுபோக எப்படின்னா கார வகைகள், மசாலா, பச்சை மிளகாய், லெமன் சாதம், இதுகெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கறதுக்கு பார்க்கணும். இதனால உங்களுக்கு வருது. இந்த லாரி டிரைவர்கள் கிளீனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்துக்கு திடீர்னு இறங்கி போவாங்க, கிடைச்சதை சாப்பிடுவாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லா பக்கம் ரோட்டில் விற்கிது. ஆமாம் ஆமாம். திடீர் திடீர்னு போய் அதையும் சாப்பிடுவாங்க. நிறைய நேரம் கண் முழித்தாலும் வரும். அப்புறம் அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, இதனால் அல்சர் வர சான்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாமல் இருந்தால் கூட அல்சர் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம் சாமி, சாப்பிடாத இருந்தீங்கன்னா வெறும் குடல் அரைக்கி. அப்படியே நான் சொன்ன மாதிரி ஆட்டங்களில் அரிசி போடுறோம். அரிசி இல்லாமல் சும்மா ஆட்டங்கள் போட்டால் எப்படி இருக்கு? கல் கல் தானே உரத்து. அப்போ அதனால் அதே மாதிரி நம்ம குடல் அதே தான். குடல் எப்படிங்கன்னா வெறுங்குடலை அரைச்சா அங்கே வந்து அந்த திரவங்கள் சுரக்காது. அப்போ இந்த அமிலங்கள் தான் சுரக்கு. இந்த அமிலங்கள்லாம் சேர்ந்து புண்ணு பண்ணி போடும், நுரையீரல் எல்லா பக்கமும் அது பாதிக்கு. சரிங்கய்யா, அல்சருக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரியான மருந்து கொடுக்குறீங்க? இது வந்து மூலிகை தான், மரவேர் பட்டை. அதுபோக ரெண்டு மூணு மூலிகையினுடைய இலைகள் எல்லாத்தையும் பஸ்பம் பண்ணி பவுடராக கொடுப்போம். பவுட்ரா? பவுட்ரா. சரிங்க, அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, பார்க்கலாமா? ஆ இருக்குது, தர்றேன். எங்கே? இங்கே பாருங்க, பாருங்க. தேங்க்யூ. இது ரெண்டுமேவா? ஆமாம், இந்த ரெண்டும் தான். எப்படி சாப்பிட்றதுங்க? காலை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணி, அரை ஸ்பூனு இந்த பொடியை போட்டு நல்லா கலக்கி குடிச்சிட வேண்டியது வெறும் வயிற்றில். வெறும் வயிற்றில்? ஆமாம். சரி சரிங்க. இது இது வந்து ஒரு சிட்டிகை. ஒரு சிட்டிகைனா ரெண்டு விரலில் எடுக்கிறோம், ஒரு சிட்டிகை. இது என்ன பண்ணனா தேனில் கலந்து, நல்லா இப்படி தேனில் கலந்து இரவு சாப்பிட்ட பின், சாப்பாட்டுக்கு பின்னாடி, சரி சரிங்க, சாப்பிட்ட பின் தேனில் கலக்கி அப்படியே நக்கிக்கலாம். ஓகேங்க. இப்போ இது வந்து காலையில் வெறும் வயிற்று, வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணியில் அரை ஸ்பூன் போட்டு சாப்பிடணும். ஆமாம், குடிக்கணும். ஆமாம், மிக்ஸ் பண்ணி. இதுதான் சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவு. சரிங்க. இந்த மருந்து சாப்பிட்டா எத்தனை நாளில் அல்சர் குணமாகும்? 15 நாளில் கண்டிப்பாக குணமாகும். 15 நாளில் குணமாயிரும். 15 நாளில் நல்லாவே சரியாயிரு. திருப்பி எப்போ வராத அளவுக்கு பண்ணிக்கலாம். ஓ, இது ஒரு தடவை சாப்பிட்டா போதும், திரும்ப வராது? திரும்ப வராது. சரிங்க, இந்த மருந்து வந்து காலையில ராத்திரியும் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. ஆமா, 15 நாளில் சரியாயிடும் சொல்றீங்க. ஆமா. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உணவு முறைகள் மாற்றங்கள் ஏதாவது இருக்கா இதுல? சாப்பிட்டதுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து காரத்தை குறைச்சிக்கணும். புளிப்பு சுத்தமா ஆகாது. லெமனும் கூட ஆகாது. எலுமிச்சம்பழமும் கூட அது சிட்டிக்காக சிட்டிருக்கிறதுனால அது இது பண்ணால் அதுவும் பாதிக்கு. சரிங்க. அப்புறம் இவ்வளோதான், காரத்தை கம்மி பண்ணாலே நோய் நல்லா போச்சுன்னு அர்த்தம். சரி சரிங்க. சரிங்க, சைடு பச்சை மிளகா சுத்தமாக ஆகாது. பச்சை மிளகா எடுத்துக்கூடாது. ஆமாம். இதனால் சைடு எஃபெக்ட் எதாவது இருக்கா? சைடு எஃபெக்ட்டு 100% இல்லை. இல்லை, இது எல்லாமே மூலிகை. ஆ சரி சரிங்க. எந்த பக்க விளைவும் இல்லை. இதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, வேறு ஏதாவது சந்தேகம். ஆமாம் தான். ஓகேங்கய்யா. சரிங்க, இப்போ அடுத்தது நீங்கள் வந்து இந்த பைல்ஸுக்கும் மருந்து கொடுக்குறத சொன்னீங்க. ஆமாம். இந்த பைல்ஸ் வந்து எத்தனை வகை இருக்குது, எதனால் வருது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். பைல்ஸில் ஒரு 4-5 வகை இருக்குது. உள் மூலம், சீல் மூலம், வெளி மூலம், இந்த மாதிரி பார்த்தா ஒரு 4-5 வகை இருக்குது. அந்த பைல்ஸுக்கு எல்லாமே மருந்து தர்றோம்.
சரிங்க. அடுத்தது வந்து மூலத்துக்கு மருந்து கொடுக்குறதா சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ மூலம் எதனால் வருது, அதில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது? மூலத்தில் நிறையா வகை இருக்குது. மெயினாக வந்து எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு மூலம் வந்து உடல் சூடு அதிகமாகி போய் எல்லாமே அந்த உடல் பாரத்தை பூரா அந்த மூலம்தான் தாங்குது. அதனால் உடல் சூடு அதிகமாகி போகுது. மெயினாக லாரி ஓட்டுறவங்களுக்கு, பஸ்ஸில் நிறையா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வர்றது சகஜம். அது உள் மூலம், வெளி மூலம், அப்புறம் சிலருக்கு சீயாக வரும், சிலருக்கு பிளட்டாக வரும், ரத்த மூலம், சீ மூலம், இது அது எல்லாத்துக்கும் தெரியும். வர்றவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு நீ அனுபவித்தா தான் தெரியும் அதனுடைய வேதனை எப்படின்னு. அது ரொம்ப மோசன் போகிறப்பெல்லாம் ரொம்ப பாதிக்கு. இந்த மூலத்துக்கு நீங்கள் எந்த மாதிரியான மருந்து கொடுக்குறீங்க? இது வந்து ஒரு மரத்தனுடைய பால், அதை சேகரம் பண்ணி நிறைய மூலிகளை அதை சேர்த்துவோம். எல்லாம் சேர்த்தி தான் அது ஒரு கலவையாக கொடுப்போம். ஐயா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை பார்க்கலாமா? எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஆ, எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், இங்கேயே இருக்குது. வேணும்னா இப்போவே பார்க்கலாம். தேங்க்யூ சார். இதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்தா? ஆமாங்க, இது வந்து ஒரு மரத்தனுடைய பால். இந்த மரத்தனுடைய பாலில் மூலிகை இதுகெல்லாம் கலந்து அப்படியே இருக்குது. அது ஒரு கொட்டப்பாக்க அளவு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். ஆமாம், ஒரு கொட்டப்பாக்க அளவு கலச்சிக்காய் பிடிச்சி, கலச்சிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, கொட்டப்பாக்க எப்படி அந்த மாதிரி உருண்டை பண்ணி அப்படியே வாயில் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிக்கலாம். ஆமாம், சரிங்க. இது வந்து இது ஒரு எண்ணெய். இது வந்து சாப்பிட்ட பின்னாடி நைட்டில் ஒரு மூடி, மூணு மில்லி அப்படியே தண்ணியில் வேணாலும் கலந்து சாப்பிட்லாம், அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே, உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி சாப்பிட்லாம். ஓகேங்க. இது என்ன எண்ணெய் இது? இது மூலிகை எண்ணெய், எல்லாம் மூலிகை போட்டு இது பண்ணது தான். போட்டு தான், எல்லாம் மூலிகை தான். சரிங்க. இந்த மருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆ, பாருங்க. இருக்கா இல்லை? தண்ணியெலாம் கொல கொலன்னு இருக்கு. அது மரத்தினுடைய பால், மூலிகை எல்லாம் சேர்ந்தது. அதான் ஒரு மாதிரி கொல கொலம் தான் இருக்குது. அப்படியே வாயில் வச்சு பாருங்க. ஐயோ, ஒன்றும் ஆகாது. எல்லாம் மனுஷன் சாப்பிட்றது தானே இதுன்னு போய். அது வேற. ஆ, ஒன்றும் ஆகாது. இதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்களே. நல்லா இருக்குல்ல? ஓகே, சூப்பர். எதுவுமே நம்ம சாப்பிட்டு தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஆ, நிச்சயமா. ஆமாம். இல்லை, இப்போ இதை இல்லாதவங்க பயன்படுத்த முடியாது இல்லையா? ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க, இல்லை தெரியாதவங்களுக்கு சொல்கிறது. நம்ம அவங்க முன்னாடியே சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னால் தான் அவங்க நம்புவாங்க. கரெக்டு தான். ஓ, வைத்தியரையே சாப்பிட்றாரு நம்மளுக்கு என்னன்னு. கரெக்டு தான். ஒரு சிலர் பயந்துக்குவாங்க. ஆமாம், அதனால. சரிங்க, இது எத்தனை நாள் சாப்பிட்லாம்? 48 நாள் சாப்பிடணும். 48 நாள். ஏதோ ஒரு நாள் 2 நாள் இடை விடலாம், மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். அப்புறம் மருந்தே சாப்பிடாத நோய் நல்லாகலின்னு எப்படி நல்லாகு? கரெக்டு தான். இது சைடு எஃபெக்ட் எதாவது இருக்கா? இது 100% சைடு எஃபெக்ட் இல்லை. எல்லாமே மூலிகையிலான மூலிகை மருந்து தான். எல்லாம் சித்தம், எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. உணவு முறை? உணவு முறை இதுக்கு காரம், புளிப்பு, அகத்தைக்கீரை, இந்த மாதிரி தான். வேற ஒன்று பெருசாக அசைவெல்லாம் சாப்பிட்லாம். அசைவம் சாப்பிட்லாங்களா? சாப்பிட்லாம். நீங்கள் சொல்கிறீங்க சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிடுங்க. நீங்கள் அசைவம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த வைத்தியத்துக்கு அசைவம் சாப்பிட்லாம். சாப்பிட்லாம், ஷூர். டெய்லியுமாக சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடுவீங்க, அவ்வளோதான். ஒரு நாள் சாப்பிடுவோம், அவ்வளோதான். சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் பைல்ஸுக்கு அப்புறம் அல்சருக்கு மருந்து இருக்குன்னு சொல்ல பார்த்தோம் நம்ம. இப்போ வந்து மூட்டு வலிக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஆ, மூட்டு வலி மருந்து பார்க்கலாமா? இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு மூட்டு வலி இருக்குது. ஆண்களுக்கு பெண்களுக்கு நிறைய மூட்டு வலி இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தனால இடுப்பு வலி வரும். அதனால் அதுக்கு நம்மக்கிட்ட நல்லா மருந்து இருக்குது. சரிங்க, அந்த மருந்து பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். ஒரு எண்ணெய் தான், எல்லாம் மூலிகளோட எண்ணெய். மூலிகையெல்லாம் போட்டு காய்ச்சி அதைத்தான் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்க, இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்க? இது இடுப்பு வலி, கைகால் மூட்டு வலி, சிலருக்கு நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி நடப்பாங்க, லேடிஸுகளுக்கு அதிகமாக வரும். அப்புறம் அது போக ஆண்களுக்கு நிறைய வரும். எங்கெங்கே வலி இருக்குதோ அங்கங்கெல்லாம் போடுங்க, கொஞ்சமாக போடுங்க. ஆ, பயமில்லாத தேங்க. ஊற்றவே இல்லை, என்ன கொஞ்சம் ஊற்றுங்க. போதும் போதும், ஐயோ ரொம்ப நிறையா ஊற்றிட்டீங்க. ஆ,
நல்லா சூடு பறக்க தேயுங்க. இந்த எண்ணெய் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஒன்றும் இல்லை, முதல்ல மூலிகை எண்ணெய் தான், தைரியமாக தேயுங்க. வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சிக்கலாம், எங்கேயாவது வலி இருந்தால் இப்போவே தேயுங்க. முட்டி தான் வலிச்சிக்கிட்டே இருக்கு. ஆ, முட்டியில் முட்டிக்கு போட்டு தேயுங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க. எங்கெங்கே வலி இருக்குதோ தேய்ச்சிக்கலாம். சரி சரிங்க. இது எத்தனை நாள் பயன்படுத்தணுங்கய்யா? இது கிட்டத்தட்ட நீங்கள் எப்பப்போ வலி வருதோ அப்பப்போ எல்லாம் போட்டுக்குங்க, ஒரு மாதத்தில் சரியாயிடும். சூப்பர் சூப்பர், நல்லதுங்கய்யா. இப்போ வந்து ஐயா வந்துட்டு ஒரு மூணு பிரச்சனைக்கு வந்து மருந்து சொல்லியிருக்காரு, அதாவது அல்சர், பைல்ஸு, அப்புறம் மூட்டு வலிக்கு. இந்த மூணு பிரச்சனைக்கும் ஐயா சொன்ன மாதிரி அந்த மருந்தை வந்து கரெக்டாக வேலை வேலைக்கு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்ம உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு என்ன மருந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனை க்யூர் ஆகும். ஐயா நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, வேலை வேலைக்கு மருந்து சாப்பிடுங்க. நோய்க்கு தகுந்த அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் அளவு சொல்லியிருக்குது, அந்த அளவு நீங்கள் எப்பவும் மிக்ஸ் பண்ணாத சாப்பிடுங்க. அப்புறம் அது போக என்னென்னா, அந்த பத்திய முறைகள் சில சொல்லியிருப்பேன், அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே 100% மூலிகையானது. எல்லாமே நிறைய மலையிலிருந்து பறிச்சது, இங்கே கிடைக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் ஒரு கூட்டு தயாரிப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். சந்தோஷம் சந்தோஷங்க. அதனால் இது எந்த பயமும் இல்லை, தைரியமே எல்லோரும் சாப்பிடலாம். சரிங்கய்யா, நம்ம இவ்வளோ நேரம் அந்த உடல் சார்ந்த பிரச்சனையை பற்றி தான் பேசியிருந்தோம். ஆமாம், பேரை கேட்க மறந்துட்டேன், உங்கள் பேர் சொல்லுங்கள். பழனிச்சாமி. பழனிச்சாமி. ஆமாம். எத்தனை வருஷமாக இந்த வைத்தியம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேன். 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் ஆமாம், நிறைய பேர் குணமாகிக்கிறாங்க. ம், இந்த மருந்து எடுத்து. ஆமாம். சரிங்கய்யா, நீங்களும் தைரியமாக சாப்பிடுங்க, நல்லா இருங்க. ஓகே, நிச்சயமாக நிச்சயமாக. நானாக ஐயா என்ன சொல்லலை, இந்த பிரச்சனையை உள்ளவங்க இந்த மருந்தை வாங்கி தைரியமாக சாப்பிடுங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ கேரண்டியாக சொல்கிறாங்கன்னா, ஸோ மக்கள் வாங்கி பயன்படுத்தி அதோட ரிசல்ட் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மருந்தே வந்து இன்னும் நம்ம நிறையா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டே வரும் மைண்டில். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த பதிவை கொடுத்துட்டுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதுனால தான், சரி நம்ம வந்து நேரிலே போய் பார்த்துட்டு வருவோமே அப்படிங்கிறதால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த பதிவை நாங்கள் எடுத்துகிட்டுருக்கிறோம். ஸோ அதனால் நிச்சயமாக வந்துட்டு இந்த மருந்தை வந்து நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க முடியும். எவ்வளோ கோடி கோடியாக பணம் காசு சம்பாரித்தாலும் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாதுங்க. நம்ம உடல் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும், அதான் நிரந்தரம் எப்பயுமே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பேசிக்கிட்ட விஷயங்களை தவிர இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும் விருப்பப்பட்டாலும் சரி, கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. வந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க. ஓகே, தொடர்ந்து நீங்கள் அந்த சேவையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. மக்கள் நிறைய மக்கள் வந்து இந்த அல்சர் பிரச்சனை, அப்புறம் பைல்ஸ் பிரச்சனை, மூட்டு வலி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரி இந்த சேவை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதனால் நிறைய பேர் பயன்பெறுவாங்க. சரிங்க, நல்லது நல்லது நல்லது. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா.